ரைஸ் திணை தமிழர் கலைகள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ வகையான ஆட்டக்கலைகள் இருக்குது. ஒரு காலத்தில் பண்டிகைகள், திருவிழா அப்படின்னு சொன்னாலே கிராமப்புற நடனங்கள் களை கட்டும். கரகாட்டம், பறையாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து அப்படின்னு பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தமிழர்களுடைய நடனங்களையும் பாரம்பரியங்களையும் பார்க்கிறதே ரொம்ப அரிதாக தான் இருக்குது. நம்முடைய தலைமுறை பலவிதமான கிராமிய நடனங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத நிலைமை இன்னைக்கு வந்திருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு பல கிராமிய நடனங்கள் அழிவின் விளிம்பை தொட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொக்கிளிக்கட்டை ஆட்டம், அதாவது மரக்கால் ஆட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சாகச கலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு உயரமான குச்சியில் ஏறி நின்றுட்டு அதை காலாக பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் கொக்கிளிக்கட்டை ஆட்டம். இது பயிற்சி செய்து விளையாடப்படக்கூடிய ஒரு கலை திறன்மிக்க ஆட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ஆட்டம் கங்கை அம்மன் கோயில் திருவிழாவோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆட்டத்தை ஆடணும்னா கங்கை அம்மனோட அருள் இருக்கணும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. கோவில் திருவிழாக்கள் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுகள் எல்லாமே ஆடி காட்டப்படுது. மரத்தால் செய்யப்பட்ட நீண்ட கட்டைகளை காலில் கட்டிட்டு ஆடுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். இந்த கட்டை பார்க்கறதுக்கு கொக்கோட நீண்ட கால்களை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கொக்கு கால் கட்டை, அதாவது கொக்கிளி கட்டை ஆட்டம் அப்படின்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. இந்த நடனம் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆட்டம், இரு கால் ஆட்டம். இந்த ஒரு கால் ஆட்டத்தை பார்த்தா வழக்கத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்ததா இரு கால் ஆட்டம். இதில் இதே மாதிரி உயரமான மூங்கில் குச்சி மேலே குறுக்கே ஒரு குச்சியை கட்டிக்கிட்டு ரெண்டு கால்களையும் பயன்படுத்தி ஆடுற ஆட்டம். இந்த கட்டையோட உயரம் 60 சென்டிமீட்டர்லேருந்து 150 சென்டிமீட்டர் வரை நீளமுடையதாக இருக்கும். ஒரு சிலர் 200 சென்டிமீட்டர் உயரமுள்ள கட்டைகளை கூட பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆட்டத்துக்கு தப்பு, சட்டி, டோலாக் போன்ற இசைக்கருவிகள் இசைக்கப்படுது. இந்த இசைக்கு ஏற்ற மாதிரி உடலை பேலன்ஸ் பண்ணி அடவுகளை போடுறது பார்க்குறவங்கள அப்படியே ஆச்சரியத்தில் அண்ணாந்து பார்க்க வைக்குது. இவர்களுடைய உடை அலங்காரம் கூட பார்வையாளர்களை கவர்ற விதத்தில் கலர்ஃபுல்லாக இருக்கும். காலில் கட்டியிருக்கும் கட்டை தெரியாத அளவுக்கு பெரிய உடையை அணிஞ்சிருப்பாங்க. திருவிழா கூட்டத்தை பார்க்கும்போது எல்லோரையும் விட உயரமாக இவங்க தனித்து தெரிவாங்க. வேலூர், வாலாஜாபேட்டை போன்ற ஊர்களில் வைகாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டு ஆண்கள் இந்த ஆட்டத்தை ஆடுவாங்க. இந்த ஆட்டத்தை ஆடுறதுக்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்த ஒரு ஆட்டக்காரர்கிட்ட இவங்க பயிற்சியும் எடுத்துக்கிறாங்க. பொதுவாகவே 15 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே இந்த ஆட்டம் பயிற்சி அளிக்கப்படுது. தைரியமும் உற்சாகமும் இருக்கிற ஒருத்தங்களால் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வச்சு பயிற்சி கொடுத்தா 10 நாட்களில் இந்த கலையை கற்றுக்க முடியும். இந்த ஆட்டத்தை ஆடுறவங்க அம்மனுக்கு காப்பு கட்டினதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கிறாங்க. இப்படி விரதம் இருக்கிறதால அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் கிடைக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த கட்டைகளை காலில் கட்டுறதுக்கு முன்னாடி கோயில் வாசலில் வச்சு சூடமேத்தி வணங்குறாங்க. ஒரு காலத்தில் கோவிலுக்காக ஆடப்பட்ட இந்த நடனம் இன்று தன்னுடைய ஆட்டக்களத்தை விரிவுபடுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
சுதந்திர தினம், வரவேற்பு நிகழ்ச்சிகள், பள்ளிகள், விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள்னு எல்லா இடங்கள்லையும் இந்த ஆட்டம் தற்போது இடம் பிடிச்சிருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் இந்த ஆட்டம் ஆடப்படுது. கர்நாடகத்துல மரக்காலு பீசு கம்சாலை அப்படின்னு தான் இந்த ஆட்டத்தை அழைக்கிறாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கும் இருக்குதா? அப்படின்னா வாங்க, கொக்கிளிக்கட்டை ஆட்டத்தை நாமும் பழகலாம், தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை வளர்த்தெடுக்கலாம். நன்றி.